ஹாய் மக்களே, கொரோனா வைரஸ் கேசஸ் வந்து நம்ம இந்தியாவில் பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் நம்பாட்டியும் சரி இல்லை நம்மளாலும் சரி, இதுதான் வந்து நேசம். நீங்கள் ப்ரீவியஸ் மந்த் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த மந்த்துக்கும் வந்து பயங்கரமான டிஃப்ரென்ஸ் வந்து பயங்கரமாக தெரியும். அதே மாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி வந்து லாக்டவுன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எந்தெந்த இடத்துல வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி எந்தெந்த இடத்துல வந்து கொரோனா வைரஸ் கேசஸ் வந்து பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, லாஸ்ட்டாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் லாக்டவுன் பற்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகாராஷ்டிராயிரம் பஞ்சாப்ல வந்து 2000 கேஸ் மேல பிளஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிலைமை தான் போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, வந்து தமிழ்நாட்டுல 1000 கேஸ் டச்சாக போகுது. நீங்க ப்ரீவியஸ் மந்த் எடுத்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் இல்ல ரெண்டு கேஸ் தான் இருந்துச்சு, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 1000 கேஸ் ஆச்சு. கண்டிப்பா வந்து ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அதே மாதிரி எத்தனை பேர் வந்து இந்த கொரோனா வைரஸ் கேஸ்னால வந்து ரீசெண்டா இறந்து போயிட்டாங்கன்னா, 132 பேர் வந்து இது இறந்து போயிட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, வந்து லாக்டவுன் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. லாக்டவுன் வந்து எந்தெந்த இடத்துல வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் வந்து புனே, அதுக்கப்புறம் வந்து குஜராத், இந்த மாதிரி இடத்துல வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மகாராஷ்டிரா, நாக்பூர், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல வந்து என்ன மாதிரி லாக்டவுன் போட போறாங்கன்னா, நாக்பூர் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல. ஸோ இந்த மாதிரி இடத்துல என்ன மாதிரி லாக்டவுன் போட போறாங்க, நைட் குரூஃபு போட போறாங்க. கண்டிப்பா நைட் குரூஃப்னா கண்டிப்பா இருந்திருக்கும். நைட் நேரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லாக்டவுன் போட போறாங்க. நைட்டு 10 மணிலிருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லாக்டவுன் போட போறாங்க. அதே மாதிரி நாக்பூர்ல என்ன மாதிரி லாக்டவுன் போட்டிருக்காங்க, வீக்கெண்ட் லாக்டவுன் போட்டிருக்காங்க நாக்பூர்ல. அதாவது வந்து மண்டே டு ஃப்ரைடே யாரும் வெளியே போகாது. அதுக்கப்புறம் நாக்பூர்ல வந்து இந்த பிரைவேட் ஆஃபீஸ்ல இருக்கலாம் ஃபுல்லா வந்து ஷட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து 25% வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் லட்டூர் அப்படின்னு சொல்லிட்டு இடம் இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து நைட்டு இல்லாமல் வந்து ஈவினிங்கே 5:00 அடுத்த நாள் காலையில் 5:00 ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து லாக்டவுன் போட போகிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து எனக்கு தெரிஞ்சிருந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் லாக்டவுன். அதனால இன்னும் வந்து எலெக்ஷனுக்காக தான் வந்து இன்னும் வந்து போடாமல் இருக்காங்க. மேபி கொரோனா வைரஸ் கேஸ் வந்து பயங்கரமாக அப்படியே பீக்கில் போச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து லாக்டவுன் பண்ணுறாங்க. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து திருப்பி வந்து கொண்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன வந்து எல்லாத்துக்கும் வந்து பொதுவான விஷயம் அப்போ என்ன அப்படின்னா, மால்ஸ், சினிமா தேட்டர், அதுக்கப்புறம் வந்து கோவில், இந்த ரிலீஜியஸ் பிளேசஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பிளேஸில் வந்து 50% தான் போகணும்னு சொல்கிறாங்க. ரிலீஜியஸ் பிளேஸில் வந்து நம்பர்ஸை மெயின்டைன் பண்ணணும் சொல்கிறாங்க. அதாவது ஒரு 50 பேர் உள்ள அனுப்புறாங்கன்னா அடுத்த 50 பேர் வெளியே வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க பேர் வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னொரு 50 பேர் வந்து அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. உள்ள வர பேர் அதுக்கு ப்ரிகாஷனரி டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. மறுபடியும் சேர்ந்து சினிமா தேட்டர் வந்து 50% ஆக்குமென்சி வந்து கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொரோனா வைரஸ் கேஸ் வந்து இன்னும் வந்து அதிகமாச்சு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து நாக்பூர் மாதிரியே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ண போகிறாங்க. அதே மாதிரி மால்க்கு மட்டும் 1 hour எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு 10 மணிக்கு க்ளோஸ் ஆகணும்னா, மால்ஸ்க்கு மட்டும் வந்து ஒரு 11 மணிக்கு க்ளோஸ் ஆனால் போதும் அப்படின்னு வந்து மால்க்கு மட்டும் சின்னதாக வந்து ரூல்ஸை லைட்டாக வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் என்ன அப்படின்னா, லாக்டவுன் பற்றி தான். லாக்டவுன் வந்து சில பேருக்கு வேணும்னு சொல்கிறாங்க, சில பேருக்கு வந்து வேணாம்னு சொல்கிறாங்க. வேணும்னு சொல்கிறவங்களுக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, வந்து கண்டிப்பாக வந்து வேணும்னு சொல்கிறவங்க பாதி பேர் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. வேணாம்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒர்க் போடுறவங்க, இந்த ஏர்ன் பண்ணுறவங்க, பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க தான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, ஆமாம், வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அந்த பேரண்ட்ஸ் வந்து சம்பாரிச்சா மட்டும் அந்த வீடு வந்து ரன் ஆகும். நம்ம அந்த வீடை வந்து ஒரு இந்தியா மாதிரி எடுத்துப்போமே, அந்த பேரண்ட்ஸ் வந்து அங்கே இருக்க மக்கள் மாதிரி எடுப்போம். நாமளாக வெளியே போய் சம்பாரிச்சா மட்டும்தான் வீட்டில் வந்து கண்டிப்பாக சாப்பாடு அப்படின்ற விஷயம் இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் வந்து இருக்கிற பீப்புள்ஸ் வந்து வெளியே போய் சம்பாரிச்சதான் வந்து இந்தியன் இருக்க அந்த எக்கனாமி லெவல் இருக்குல்ல, அது வந்து இப்போதைக்கே வந்து ஓரளவு கம்மியாயிருச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து வெளியே போய் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் மட்டாகும். எல்லாருமே திருப்பி வந்து லாக்டவுன்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட எக்கனாமி அடிபடும். அதே மாதிரி யாருக்கும் ஒழுங்காக சாப்பாடு கிடைக்காது யாராலையும் வந்து, ஏன்னா வந்து ஆல்ரெடி லாக்டவுன் வந்து போனதுனால இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து லேக் ஆஃப் மணிக்கே பயமா டிமாண்ட் இருக்கு. ஸோ அதனால திருப்பி வந்து லாக்டவுன் போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து சாதாரண மக்களுக்கு பயங்கர ஒரு அடியாக தெரியும். மிடில் கிளாஸாக இருக்கட்டும், இல்லை வந்து புவர் பீப்புளாக இருக்கட்டும், வந்து 1 மாதம் அவங்களால தாங்க முடியுமா, இல்லை 2 மந்த்ஸ் பண்ணுதாங்க முடியுமா, ஒரு 3 மந்த்ஸ் ரேட்டாக லாக்டவுன் போட்டாங்கன்னா அவங்களாலையும் அதெல்லாம் வந்து சமாளிக்க முடியாது. அதனால தான் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணும்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. வீட்டில் வந்து ஜாலியாக பப்ஜி வரணும், ஃப்ரீ ஃபயர் வரணும், பப்ஜி பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, இல்லை வந்து கேமிங் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க.
நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேணாம் நினைக்கிறான் சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும்னா நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மேலே நாளைக்கு வேறு சந்திக்கிறேன். பை மக்களே.